ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வீடியோ. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு டிவியில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை மட்டும்தான் அந்த மாதிரி செடியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அந்த செடியெல்லாம் ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் மட்டும் தான் இந்த மாதிரி செடிகளாக பார்க்க முடியும், ஓகேங்க? ஏன்னா தாய்லாந்து வெரைட்டி. நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா இந்த மாதிரி செடிகளாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுலேருந்து இம்போர்ட் பண்ணி நாங்கள் செடிகள் வாங்கியிருக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, எந்த மாதிரி கண்டிஷனில் வருது, செடிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே வாங்கணும். வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஆரஞ்சு, அது பேர் புஷ் ஆரஞ்சு சொல்லக்கூடிய தாய்லாந்து ஆரஞ்சு, வேறு மாதிரி அப்படியே சும்மா சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொத்து கொத்தா பரம் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ வீடியோ வரும், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி செடிகளாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எங்கன்னா கிடைக்குதான்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த செடிகளோட எப்படி வளருது, எந்த மாதிரி வளருது, இந்த மாதிரி செடிலாம் அவங்க நம்மக்கிட்ட இதுக்கு முன்னே வாங்கியிருக்காங்க நிறைய கஸ்டமர். ஃபஸ்ட்டில் ஒன்ஸ் டைம் ஒரு 100 செடி இந்த மாதிரி சேல்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளைமேட்டெலாம் இந்த மாதிரி கலர் கலராக வரும். எவ்வளோ அழகாக கொத்தாக காய்ச்சிருக்கு மாதிரி ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 காய் 30 காய் அப்படியே பிளாஸ்டிக் ஒட்ட வச்சு மாதிரி நீங்கள் இருக்குன்னா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. என்னோடய வீடியோ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ நான் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி இருக்குதுங்க. அப்படியே பார்க்குறதுக்கு அப்படி கொத்து கொத்தா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த செடிகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, இது ஒன்லி வந்து சேல்ஸ் கிடையாதுங்க. இது ஒன்லி பார்க்கலாம் நீங்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டு யூஸ்க்காக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினது, ஓகேங்களா? இது மாதிரி வீடியோ இந்த மாதிரி செடிகள் வேணும் ரொம்ப ரொம்ப ரேர் தான், கிடைக்கிறத வந்து நம்ம வெளியில் வந்து வாங்க முடியாது. இப்போ நான் பார்க்குறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆரஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு அழகாக, நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கே மாட்டீங்க, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவிலையும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக மட்டும்தான் இந்த மாதிரி இமேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆரஞ்சுலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்க்குறதுக்கே தக 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 தகன்னு பாருங்கள், அப்படியே சிகப்பு கலர்லேயும் நல்லா ஆரஞ்சு கலர்லேயும் அப்படியே நல்லா பந்து மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை நம்ம ஒரு கடையில் தான் போய் பார்த்துருப்போங்க, கடையில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் இந்த மாதிரி ஆரஞ்சு பார்த்துருப்பீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு பாருங்களேன், ஒரு சிராமிக் பாட்டில் ஒரு 2-3 கிளை தான் இருக்குது, ஆனால் புஷ் டைப்பில் இருக்குது. எவ்வளோ காய்கள்னு பாருங்கள், ரெண்டுமே பாருங்கள், உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுறேன். ரெண்டு செடியும் பாருங்கள், பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட்டு தாங்க இது, பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான வெரைட்டி தான். ஆனால் இந்த மாதிரி வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணுங்க, ஓகேங்களா? இங்கே நம்ம ஊரில் இந்த மாதிரி வந்து காய்க்கிறதா டவுட் தான், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வராது, பட் காய்கள் காய்க்கும். ஆனால் கொஞ்சம் லைட் மஞ்சள் கலரில் காய்க்கும், இந்த கலரில் காய்க்காது, ஓகேங்களா? இந்த ஆரஞ்சு கலர்னால் குழி பனி வளையத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி காய்க்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி சீசனில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போனீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி பார்க்கலாம், ஓகேங்களா? ஏன்னா தாய்லாண்டில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். இது ஒரு பழம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எனக்கு அவ்வளோ சாப்பிட்லான்னு இருக்குது, நான் வீடியோ எடுத்துட்டு தான் அப்புறம் தான் சாப்பிட்லான்னு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளோட சேனலில் பிடிச்சிங்க எல்லாமே லைக் பண்ணுங்கள். இந்த செடி யாராரும் பார்த்துருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 15 இதில் ஒரு 15 இது, இதுலேயும் ஒரு 15 இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு தாங்க சொல்லலாம். தொட்டிலே இந்த மாதிரி காய் காய்க்குன்னா நீங்கள் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் இருக்குங்களா, அந்த அது வந்து இந்த மாதிரி தான் காய்க்கும். உங்களுக்கு டேபிள் லெமன் இந்த மாதிரி தான் காய்க்கும், ஸ்வீட் ஆரஞ்சு இந்த மாதிரி தான் காய்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஆரஞ்சு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் ஆரஞ்சு, ஒரு தாய்லாந்து ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அழகாக அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. செடி செம்மையாக இருக்குதுங்க. இந்த செடி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பை பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பை பாய்.